फोर्थ सब पाक पोरो एना सर कुडुत्तुरु अप्पडीना if a is equal to set of 5, 6 b is equal to set of 4, 5, 6 c is equal to set of 5, 6, 7 show that a cross a is equal to b cross b intersection c cross c அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும், இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும், ரெண்டோட ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோம். எது லெஃப்ட் ஹேண்ட் சைடு? இதான் லெஃப்ட் சைடு. ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்குல்ல, இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸ் ஏங்கும் போது ஏல உங்களுக்கு இருக்கு ஏ கிராஸ் ஏனா உங்களுக்கு என்ன அர்த்தம்? ஏ கிராஸ் ஏ இதுவும் ஏ தான், இதுவும் என்னதான் ஏ தான். ஏ என்ன கொடுத்துருக்கு? 5, 6 ஏங்கிற செட்டுக்குள்ள 5, 6 இருக்கு, ஏங்கிற செட்டுக்குள்ள 5, 6 இங்க இருக்கு. ஸோ ஏ ஏ கிராஸ் cross a a a cross a. அப்போ நம்ம a cross a எப்படி செட் பண்ணிப் போறோம்னா 5, 5 5, 6 6, 5 6, 6 அதாவது இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் முதல்ல, இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுல ரெண்டாவது எலிமெண்ட் அடுத்தது, இதுல உள்ள செகண்ட் எலிமெண்ட் இதுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதுல உள்ள செகண்ட் எலிமெண்ட் இதுல உள்ள செகண்ட் எலிமெண்ட். சோ போட்டாச்சு a cross a ஓவர். இதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கான் அப்படினா b cross b கொடுத்திருக்கான் பிராக்கெட் குள்ள. முதல்ல இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த பிராக்கெட்ல என்ன கொடுத்திருக்கான்? பி கிராஸ் பி கொடுத்திருக்கான். பி கிராஸ் பினா உனக்கு இருந்தது ரெண்டுமே வந்து என்னதான்? பி தான். பி 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 வந்து என்ன கொடுத்திருக்கு? 4, 5, 6 4, 5, 6 அப்போ 4 இதுல ஃபர்ஸ்ட், இதுல ஃபர்ஸ்ட் 4, 4 4, 5 4, 6 அடுத்தது 5, 4 5, 5 5, 6 அடுத்தது 6, 4 6, 5 6, 6 ஸோ பி கிராஸ் பி நம்ம பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது சி கிராஸ் சி கண்டுபிடிக்க போறோம். C cross C தான் பிடிக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் முடிச்சாச்சு, அடுத்தது இந்த பிராக்கெட் C cross C. C cross C னா C C ரெண்டுமே C தான், ரெண்டுமே C தான். அப்ப ரெண்டுமே C தான். 5, 6, 7 5, 6, 7 ஓகேவா? அப்போ C cross C னா ஃபர்ஸ்ட் 5, 5 அடுத்தது 5, 6 அடுத்தது 5, 7 அடுத்தது 6, 5 அடுத்தது 6, 6 6, 7 அடுத்தது 7, 5 7, 6 7, 7 ஓகேவா? ஸோ 5, 5 5, 6 5, 7 6, 5 6, 6 6, 7 7, 5 7, 6 7, 7 இப்போ பி கிராஸ் பி தெரியும், சி கிராஸ் சி தெரியும். இதே கண்டுபிடிச்சாச்சு, இதே கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ நடுவுல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன கொடுத்துருக்கு இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக உள்ளது ரெண்டுத்துலேயுமே காமன் வேல்யூ தான் வந்துருது இன்டர்செக்ஷன் அப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அதாவது இது வந்து என்னது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடு B cross B, intersection C cross C. அப்போ ரெண்டு லைனுமே காமனா உங்களுக்கு என்ன சார் இருக்கு அப்படின்னா B cross B, 4,4 இருக்கு அங்க 4,4 இருக்கா இல்ல 4,5 இருக்கு அங்க 4,5 இல்ல 4,6 இருக்கு அங்க 4,6 இல்ல 5,4 இருக்கு 5,4 இல்ல 5,5 இருக்கு இங்கேயும் 5,5 இருக்கு இங்கேயும் 5,5 இருக்கு இங்கேயும் 5,6 இருக்கு இங்கேயும் 5,6 இருக்கு 6,4 6,5 6,5 இங்கே இருக்கு இங்கேயும் 6,5 இருக்கு 6,6 6,6 அப்போ உனக்கு B cross B லையும் C cross C லையும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக உள்ளது காமனாக என்னென்ன என்னென்ன எலிமெண்ட்ஸ் தான் உனக்கு இருக்கு சார் அப்படின்னா இந்த செட்டுக்குள்ள 5,5 5,6 6,5 6,6 ஈக்குவேஷன் நம்பர் 2 அதாவது இந்த நாலுமே உனக்கு எதுக்குள்ள இருக்கு பி கிராஸ் பி குள்ளேயும் இருக்கு சி கிராஸ் சி குள்ளேயும் இருக்கு ஸோ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் காமனாக உள்ளது ஓகேவா இல்லையா சார் இப்போ இது ரெண்டாவது இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 கொஞ்சம் நல்லா கவனி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருந்தது ரைட் ஹேண்ட் சைடு இதான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்போ ரெண்டே கவனிங்களா 5,5 5,5 5,6 5,6 6,5 6,5 6,6 6,6 தட் ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் ஃபோர் ஃப்ரம் 1 and 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்வல்டு ரைட் ஹேண்ட் சைடு அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் இப்படி தான் இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது ஏ கிராஸ் ஏ சீக்வல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு இதில் உள்ள வேல்யூவும் இதில் உள்ள வேல்யூஸும் உங்களுக்கு இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது தட்ஸ் ஆல்